உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இந்த பொங்கலோட அப்பதான் ஒத்துட்டு அடங்கியிருந்தோம். அதுக்கு நான் பண்ணி வச்சிருக்கிற ஏற்பாடுகள் நீ கொஞ்சம் பாரு. போயிடுவேன். சரி மாமா, சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. நானும் என் ஆளை பார்க்க போகணும். யார் என் ஆளை பார்க்க போகணும்ல? எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல முடியுமா? டேய் பேசாமல் வரியா? மாமா இந்த இருக்கு மாமா, பெரிய மாமா எனக்கு தான் ஆதிரன் வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த உடல் மாமாவுக்கு உயிர் ஆதிராக்கு. ஐ ஆம் ஃபிக்ஸடு. உயிரை தவிர இந்த மூளை கிட்னி லிவர் எல்லாத்தையும் எடுத்துக்கு மாமா. உங்களுக்காக நிற்போம் மாமா. டேய் ஏண்டா, நான் என்ன கசாப்பு கடையை வச்சு நடத்துறேன்? லூசு போயில, வாய மூட்டு வர்றாந்தா வா, இல்லைன்னா அப்படியே ஓடிப்போ. சரி விடுங்க மாமா, இதெல்லாம் ஒரு ஃபீல் மாமா, லவ் எமோஷனல். டேய் வாயில அசிங்கமா வந்துடும், மூடிட்டு வா. என்ன மாமா இப்படி சொல்லிட்டேய? வாடா. யாரைத்தான் தேடுறீங்கன்னு தெரியலையே. என்ன மாமா வாழை தோப்பு கூட்டு வந்திருக்கிய? ஹாய் முல்லைஸ் கமிங். யார் மாமா இவன்? நல்லா இருக்கீங்களாங்க? தம்பி யாரு? மாமாவோட தளபதிங்க. அவர் தங்கச்சி கட்டிக்கு போற மாப்பிள. அட அப்படியா, நெத்தில என்ன காயம்? இதுவா எழுப்புண், அதாவது விழுந்து எந்திரிக்கும் போது பட்ட புண்ணு, அதான் எழுப்புண். ஏண்டா போய் இந்த தோப்பை சுத்தி பார்த்துட்டு வாப்போ. மாமா நான் பார்க்காத தோப்பா? எங்க அப்பனுக்கு நாலு தோப்பு இருக்க. போறியால் ஆதிரியோட கல்யாணத்தை பாட்டு. மாமா இந்தா போயிடுறேன். மாமா நீங்க பேசுங்க, ரொம்ப கோவக்காரா இருக்கீங்க. பேசுங்க பேசுங்க. ஓடா போ. வரேன் மாமா. ஓ மெதுவா வரணும். சரி மாமா. போகும்போது ரெண்டு மூணு வாழை தர தூக்க வேண்டியதான். ஏங்க ஏன் இந்த தம்பியை அனுப்பிட்டீங்க? அவன் ஒரு வளருவான், என் தேவை இல்லாம ஏதாவது வளரிட்டு கிடப்பான். அதை விடுங்க, அண்ணன் சொன்ன மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க, நம்ம கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா இந்த மாதிரி ஒரு கேள்வியே கேட்கக்கூடாது. சம்பவத்தை சிறப்பாக செஞ்சிருவோம். என்ன மனசில் லேசாக ஒரு உறுத்தல், நம்ம ரேஞ்சுக்கு போய் 90 வயசு கிழவியை போடணுமான்னு ஒரு எண்ணம். தரு எங்களால் முடியாதுங்கிறனால ஒன்றை சொல்லலை. அந்த கிழவியை லேசாக மலையிலேருந்து ஊட்டி விட்டாலே செத்து போயிடும். இப்போ அது விஷயம் இல்லை, எங்கள் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு உன்னை கூப்பிட்டோம். இந்த கிழவிக்கு எல்லாம் போய் கேஸ் வாங்க முடியுமா? இப்போவும் உன்னை பொருள் எடுத்தெல்லாம் சம்பவம் செய்ய சொல்ல, கூட்டத்தில் ஏதாவது தள்ளுமுள்ளு மாதிரி நடத்தி அந்த கிழவி மேலே ஏதாவது ஒரு ஆள் விழுந்து அதை தள்ளிவிட்டு அது மண்டை அப்படியே பிறந்துக்குச்சுன்னு வையே, பட்டுன்னு உயிர் போயிடும். அதுதான் விஷயமே.
என்ன? மதுரை மாவட்டத்தில் ஏகப்பட்ட ப்ராஜெக்டுங்க. நான் விஐபி மர்டர் கேஸ் மட்டும் 10 வாங்கியிருக்கேன். கேஸ் வாங்குறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதில் டாப் 10 ஐயா பண்ணது தான். அந்த சின்னவனா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஓ சரி விடுங்க, அது பெரிய இடம், தெரிய வாய்ப்பில்லை. நான் எதையும் சாதாரணமாக பண்ண மாட்டேங்க. ஏன் தெரியுமா? நான் படித்தது எம்ஏ சைக்காலஜி. மனுஷங்க மனசை படித்ததுனால மர்டரை ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணுவாங்க. எப்படி எப்படி வளைஞ்சு போனோமோ அப்படி போய் முடிச்சிடுவேன். தெரு, நீ வளைஞ்சு போவியோ களைஞ்சு போவியோ, ஆக மொத்தம் பட்டுவுக்கு சங்கு ஊதணும். அதான் எனக்கு வேணும். வெளியே ஒரு வயலுக்கு டவுட் வரக்கூடாது. தெரு, மொத்த குடும்பமும் வந்து இறங்கிடும் இப்போ. அதான் தெரியுமே. என்ன தெரியும்? பார்த்தனே உங்கள் குடும்பத்தை, ஒரு சின்ன பிள்ளைய தொலைச்சி போட்டு மொத்த குடும்பமும் தேடிட்டு இருந்துச்சு. நான் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அந்த புள்ள பேரு கூட தாரா. தாரா? யோ, அது ஏன் மவையா? ஐயோ, உங்க மகளா? நல்ல புத்திசாலி. நான் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏ, உன்னைய பார்த்தாள, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பார்த்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லையே. அவங்க கிட்ட உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படி சொன்ன சொல்லுங்க பாப்போம். எதுக்கியா அப்படி கேட்கணும்? எதுக்குன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி நாளைக்கு பொங்கல் விழாக்குள்ள அப்படியே உள்ள நுழைஞ்சு சுத்திக்கிட்டே இருப்பேன். கரெக்டான டைம் வரும்போது கிளம்பிய முடிச்சுட்டு சமாதி கட்டிடுவேன். பேர் தான் சமத்துவ பொங்கல், ஆனா கிளவிக்கு இது சமாதி பொங்கல். எப்படி? டைலாக்ஸும் நல்லா பேசுவேன். தெரியுது. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாது, காரியங்களை முடிச்சுட்டு வர. முல்லை வேந்தன் விடை பெறுகிறேன். வணக்கம். டிங் டாங். பார்த்து முடி. அருமையா இருப்பான் போல இருக்க. லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறானா இவனெல்லாம்? ஒரு ஆள்னா அண்ணன் வர கூப்பிட்டுருக்க. இவன் என்னடா கிறுக்க மாதிரியே இருக்கான். எங்க போய் தொலைஞ்சான்? கரிகாலா! ஏய் மாமா, வந்துட்டே மாமா. ஏய் என்னடா இங்கே ஒளிஞ்சிட்டு? இல்ல மாமா, நீங்க சொன்னது அவ்வளவு தூரம் போயிட்டேன். பம்பு சிட்டுகிட்டே இருந்தேன். நிறைய எல்லை கிடக்கு மாமா. நல்ல தோப்பு மாமா, பெரிய தோப்பு. எல்லையில இருந்தேன் நானு. எல்லை நினைக்கிறோம். சரி, என்ன ரகசியம் பேசிருந்தேயா? மாமா, யார் சொன்ன உனக்கு இது? என்ன மாமா, இதெல்லாம் தெரியாதா? மாமா, நான் கிரிமினல் இல்ல, ஆனா பல கிரிமினல்ஸோட பழகி இருக்கேன். மாமா, உனக்கு இப்ப கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும் மாமா.